ஷர்மிளாவுக்கு வேலை போயிடுச்சா, ஷர்மிளாவை அசிங்கப்படுத்திட்டாங்களா, கனிமொழி எம்பி ஷர்மிளா அவருடைய வேலையை பறிச்சிட்டாங்களா, தனியார் பேருந்து ஓட்டுநராக இருக்கக்கூடிய ஷர்மிளாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் அப்பப்பப்பா இருக்கக்கூடிய அத்தனை சோசியல் மீடியாக்கள்லையும் ஏன் சேட்டலைட் சேனல்கள் முதற்கொண்டு ஒரு டேக் ஒன்று போட்டு அதை இன்னைக்கு பெருசாக்கிக்கிட்டே இருக்காங்க. சரி, இவ்வளவு நடந்துருச்சு, ஷர்மிளாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. துர்பாக்கியமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, இதை நம்மளும் எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் பொக்கிஷம் ஐயா விக்கி அவர்கள் இன்றைக்கி சதுரங்கம் அரசியல் சதுரங்கம்னு ஒரு சேனல் ஆரம்பித்து சூப்பராக வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் திமுகவை தாக்கக்கூடிய வகையில் கனிமொழி அக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும், அதை தாண்டி கனிமொழி அவர்களுடைய கூட்டாளி அப்படிங்கிற வார்த்தையையும், அதை தாண்டி ஷர்மிளாவினுடைய பதவி பறிக்கப்பட்டதுங்கிற வார்த்தையும் பேசியிருக்காங்க. ஷர்மிளா அரசியல்வாதியா? ஷர்மிளா இப்போ தான் படித்து அவங்க தன்னுடைய குடும்ப நலனுக்காக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு தனியார் பேருந்தில் ஓட்டுநராக பணியாற்றக்கூடிய ஒரு பெண் டிரைவர். நம்ம சமூகத்தில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொம்பளை பிள்ளைங்க படிக்க ஆரம்பித்து நம்ம வீட்டிலேருந்து வெளி ஊர்களுக்கு போய் படிக்கிறாங்க, வெளி மாநிலங்களுக்கு போய் படிக்கிறாங்க, அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. ஆணுக்கு பெண் எந்த வகையிலையுமே தாழ்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிறத நிரூபித்து காட்டக்கூடிய பெண்கள் ஏராளம். அதில் ஒருத்தவங்க தான் கனிமொழி எம்பி. அரசியல் அப்படிங்கிற அந்த பெரிய ஒரு விடயத்துக்குள்ள மக்கள் பணி செய்கிறதுக்காக களமிறங்கியிருக்காங்க. அதே வழியில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஷர்மிளா அப்படிங்கிறவங்க தனியார் பேருந்தில் ஓட்டுநராக பணியாற்றுறாங்க. அதே பஸ்ஸில் தான் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும்னு ஒரு நடத்துனரும் பணியாற்றுறாங்க. அவங்க மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த நடத்துனர் போஸ்டிங்கில் வந்து உட்காடுறாங்க. தனியார் பேருந்து அந்த பெண் டிரைவர் ஏற்கனவே ஃபெமிலியரான ஒரு நபர், ஷர்மிளா அப்படிங்கிறவங்க. அவங்க ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா தனக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலையும், தன்னை சந்திக்கணும் அப்படின்னு வரக்கூடிய வகையிலையும், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரியும் ஷர்மிளானா யார், அவங்க அப்பா யார் அப்படிங்கிறது. அவங்க கிடச்ச வாய்ப்பை அது ஒரு ஃபெமிலியராக மாறிப்போச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்க ஃபெமிலியாரிட்டி தேடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே ஒரு புகார், அந்த புகாரில் எந்தளவுக்கு உண்மை இருக்குங்கிறதையும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து கனிமொழி எம்பி 23ஆம் தேதி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனியார் பேருந்தினுடைய மேனேஜருக்கு தகவல் சொல்லியிருக்கு அப்படின்னு ஷர்மிளா சொல்கிறாங்க. ஓனருக்கு தகவல் தெரியலேங்கிறாங்க. ரெண்டு மேனேஜர் இருக்காங்க, ஒரு மேனேஜருக்கு மட்டும் தகவல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன தான் நடந்துச்சு இந்த விஷயத்தில்? இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான், ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இதுதான் பேசு பொருளாக மாறியிருக்கு. அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவாளித்தனமாக பேசக்கூடிய, நிஜமாகவே அறிவாளி அப்படின்னு நம்மளால் கணிக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற சேனலில், ஏற்கனவே தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற சேனல் மூலமா தமிழ்நாடு முழுவதும் அறியப்படக்கூடிய அன்பு நண்பர் விக்கி அவர்கள். அவர் மேலே பெரிய மரியாதை உண்டு நமக்கு. ஆனால் அவர் உதிர்த்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி ஒரு மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்ல தோணுது. கனிமொழி அக்கான்னு சொல்லியிருக்கார், மரியாதையான வார்த்தை, விட்டுலாம். கனிமொழிகளுடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன வார்த்தை அது? நீங்கள் வேர்ல்டு நியூஸில் கரைச்சி குடித்தவராக இருக்கலாம், இல்லை உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையுமே தனதாக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், தனதாக்கிக்கிட்டு அதை அடுத்தவங்களுக்கு அருமையாக டெலிவரி பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், தமிழ் மொழியை அழகாக கையாளக்கூடிய திறமை படைத்திருக்கிறாங்களாம். ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய அறிவை இன்னொருத்தவங்களை காயப்படுத்துறதுக்காக பயன்படுத்தலாமாங்கிறது தான் தமிழ் பொக்கிஷம் விக்கி. அரசியல் சதுரங்கத்தினுடைய ஓனராக இருந்து அதில் ஆங்கராக பணியாற்றக்கூடிய விக்கியை பார்த்து எழுப்ப வேண்டிய கேள்வி. ஷர்மிளாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத விட விக்கிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான பதிவு. விக்கியினுடைய எல்லா பதிவுகளையுமே தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ரசிகனாக எனக்கு எழுப்பக்கூடிய கேள்வி. திமுக அப்படிங்கிற கட்சி மீது விக்கிக்கு என்ன கோபம் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. யாரோ ஒரு சில நபர்கள் விக்கியை வந்து காயப்படுத்தக்கூடிய வகையில் வந்து சில வார்த்தைகள் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொது வாழ்க்கை அப்படின்னு வரும்போதும் சரி, பொது மேடைன்னு வரும்போதும் சரி, நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, 40 பேர் நல்லா இல்லைம்பாங்க.
அந்த 40 பேருக்காகவும் தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத தமிழ் பொக்கிஷம் அரசியல் சதுரங்கத்தினுடைய ஆங்கராக இருக்கக்கூடிய விக்கிக்கு ஏன் புரியலைங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, ஷர்மிளா விஷயத்துக்கு வருவோம். ஷர்மிளா தினந்தோறும் வண்டியை ஓட்டிகிட்டு போகக்கூடிய அந்த பெண் ஓட்டுநர் இன்றைக்கி கனிமொழி எம்பி அவர்கள் அவங்களுடைய வண்டியில் வந்து அவங்கள பாராட்டக்கூடிய வகையில் தூத்துக்குடியில் எம்பி கோயம்புத்தூர் வராங்க, இந்த பெண் ஓட்டுநரையும் பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு போகலான்னு வராங்க. ஷெடியூல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு அரசியல்வாதி கண்டிப்பாக வந்து எப்போ வர்றாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். ஷர்மிளாவுக்கு தகவல் போயிடுச்சு. பஸ்ஸினுடைய ஓனருக்கு ஷர்மிளா தகவல் சொல்லப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜர் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு மட்டும் தகவல் போயிடுச்சு, இன்னொருத்தவங்களுக்கு தகவல் போகலைங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் இடையில் நடந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை தான். அந்த நடத்துனராக இருக்கக்கூடிய அம்மா வந்து கனிமொழிகிட்ட டிக்கெட் கேட்டிருக்காங்க, டிக்கெட் எடுக்கிறதுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 120 ரூபா கொடுத்து கனிமொழியினுடைய பிஏ வந்து டிக்கெட்டும் எடுத்துட்டாங்க. 114 ரூபா டிக்கெட்டு, மீதி 6 ரூபா வந்து சரி ஓகே அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டாங்க. இது நடத்துனருக்கும் கனிமொழிக்கும் இடையில் நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் நடத்துனரும் சில வார்த்தைகள் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எப்படிமா அரசியல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்க, யாருனாலும் அரசியலுக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. யாருனாலும் வரலாம், காசு இருக்கிறவங்க தான் வரணும்னு இல்லை, சாதாரண அடித்தட்டு மக்கள் கூட வரலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்க பேசியிருக்காங்க. இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே மக்களை சந்திக்கும் போது சில கேள்விகள் கேட்குறதுங்கிறது இயற்கையாக அந்த வகையில் அவங்க பேசிக்கிட்டாங்க. ஷர்மிளா வந்து ஏன் வந்து அவங்கக்கிட்ட காசு கேட்டீங்க, அவங்க என்னுடைய கெஸ்ட்டு நான் கொடுத்துருப்பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடத்துனர்கிட்ட கேட்குறாங்க. அது என்னுடைய வேலைம்மா, நடத்துனராக இருந்து நான் வரக்கூடிய பயணிட்டா நான் கேட்குறது என்னுடைய உரிமை, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, நான் வந்து கொடுத்துருப்பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து சொன்ன உடனே அந்த 3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க நடத்துனராக அந்த தனியார் பேருந்தில் பணிக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஹார்ஷாக கேட்டதாகவும், சில கண்டக்டரும் நல்லா பேசுவாங்க, சில கண்டக்டருக்கு வந்து மெல்லிய குரல் இருக்காது, கொஞ்சம் கடினமான குரலாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருமே 5 விரலுமே ஒன்றாவாக இருக்குது, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதனால தான் அதுக்கு பேர் கை. 5 விரலும் ஒன்றா இருந்தால் நம்மளால் இயங்க முடியாது இல்லையா. அது மாதிரி தான் மனிதர்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஷர்மிளா அவர்கள் அந்த தனக்கு இருக்கக்கூடிய ஃபெமிலியாரிட்டி காரணமாக அந்த நடத்துனரை கடிந்து கொண்டதாக ஒரு தகவல். இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புள்ஸும் அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரடியாக ஷர்மிளா வந்து கனிமொழியை காயப்படுத்திட்டாங்க அவங்கன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஓனருக்கு இந்த நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரில, அவர் கொடுக்கக்கூடிய பேட்டி மூலியமாகவே அது தெளிவாக தெரியுது. ஸோ நடந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக கேட்குறாரு. உடனேலாம் வந்து யூடியூப் பார்த்தாமல் நான் தெரிஞ்சுக்கிறேன், நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அழுகுது, நான் வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. நீ எதுக்கு வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன்னு அவர் கேட்குறாரு. உடனே வந்து அப்போ கேட்கும்போது கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தெரிய வருது. மேனேஜர்ஸில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்களுக்கு அவங்க வர்றாங்கன்னே சொல்லலை, தெரிஞ்சிருந்ததுன்னா சரியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ஷர்மிளா அவருடைய அப்பா வந்து அப்போ சொன்ன நான் என்ன பைத்தியக்காரனான்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. உடனே அது வாக்குவாதமாக மாறுது. ரெண்டு பேருமே வந்து இல்லை நான் வேலையை விட்டு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த ஷர்மிளாவும் ஏற்றுக்கிட்டு திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பேட்டி கொடுக்குறாங்க ஷர்மிளா. காசு கேட்டது தான் பிரச்சனை, நான் காசு கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு. இதில் கனிமொழி அவர்களுக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எப்படி வானதிசீனிவாசன் பிஜேபியிலேருந்து வந்து நேரடியாக அந்த பொண்ணுக்கு வந்து மரியாதை செலுத்துகிறாங்களோ அதே மாதிரியான ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான் கனிமொழி அவர்கள் வராங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த புரோட்டோக்கால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் திடுதிப்புன்னு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்குதுல்ல, அந்த நபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு தனக்கு இருக்கக்கூடிய அறிவின் அடிப்படையிலையும் தனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையிலையும் சில விஷயங்களை செய்யக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இப்போ தான் வந்து மெல்ல மெல்ல மேலே எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களையும் அவங்களுடைய செய்த விஷயங்களையும் இன்றைக்கி சேட்டலைட் மீடியாக்கள் பெருசாக்கி அதன் மூலியமாக ட்ரோலாக்கிட்டு இருக்காங்க ஷர்மிளா அப்படிங்கிற பொண்ணு. இது இயற்கையாக நடக்கிற விஷயங்களை தொடர்ந்து சாதாரணமாக நம்முடைய வாழ்வியலில் நடக்கக்கூடிய விடயங்கள் தான். அதுக்குள்ளே அரசியலை புகுத்தி கடைசியில் அந்த பொண்ணுக்கு வேலையை விட்டே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை வந்து விஷயம் தெரிஞ்ச உடனே கனிமொழி எம்பி அவர்கள், நான் வந்ததுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்திருக்கு, எந்த இடத்துல தவறு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டு தான் கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வேலை வாங்கி தர்றதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மட்டும் கொடுத்துட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இதுவும் செய்தியாகுது. இப்போது தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள் திமுக மேலே இருக்கக்கூடிய
சமீபத்திய அவருடைய பதிவுகள் எல்லாமே திமுக மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியான ஒரு பதிவுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. தமிழ் பொக்கிஷம் விக்கி நல்ல அறிவாளி. அந்த அறிவாளியான ஒரு மனிதன் தொடர்ந்து அறிவாளித்தனமான நல்ல பல விடயங்களை இந்த தமிழ் மக்களுக்காக நல்ல படைப்புகளை கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. ஆனால் அவர் ஒரு சார்பாக ஒரு டிஎம்கே அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கோட்டுக்குள்ள அவங்கள காயப்படுத்தக்கூடிய விடயங்களையும் குறிப்பாக கனிமொழி அக்கா அப்படின்னு சொன்னது வரவேற்க தகுந்தது. கனிமொழி அவர்களுடைய கூட்டாளிகள் அப்படின்னு சொல்கிறது, ஷர்மிளா அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ் பொக்கிஷம் விக்கியவர்களுக்கு பதவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு, அப்போது அந்த பொண்ணை காயப்படுத்தக்கூடிய வகையில் தானே பதவிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அந்த பொண்ணினுடைய பணி வந்து பாதிக்கப்பட்டது, அவங்களுடைய பணியிலிருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கலாம். நீங்கள் பதவி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகார தோரணை, நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட பதிவுகள் எல்லாம் தமிழ் பொக்கிஷம் விக்கி நம்ம இன்றைக்கி தான் யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் தமிழ் பொக்கிஷத்தை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் விக்கியினுடைய பதிவு அப்படிங்கிறது ஒரு நாளாந்தரமான பதிவாக பார்க்க முடியுது. விக்கியினுடைய அந்த செயல்பாடு அப்படிங்கிறது திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. விக்கி தன்னுடைய அந்த நடவடிக்கைகளை மாற்றிக்கிட்டார் அப்படின்னா இன்னும் பல மேலும் பல உயரங்களை தொடுவார் அப்படிங்கிறது தான். இந்த பக்கம் ஷர்மிளா அவர்கள், ஷர்மிளா அவர்கள் இப்போ தான் வந்து ஒரு பெண் ஓட்டுநர் அப்படிங்கிற பணிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பெண்ணினத்துக்கும் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். உங்களை ஒருத்தவங்க தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னா அந்த தூக்கி வச்சு ஆடும்போது இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து ஒரு பொசிஷனில் போய் உட்கார போகும்போது அந்த இடம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது மீடியா அப்படிங்கிறது ஒரு இடத்துல மேலே தூக்கி டாப்பில் வைக்கும், திடுத்துப்புன்னு டமால்னு தூக்கி போட்டு உடச்சிரும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாக்கள்லையும் என்ன மாதிரியான பதிவுகள்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்ணியமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம பதிவு செய்யணும். அதுவும் ஷர்மிளா மாதிரியான பெண் ஓட்டுநர்கள் இப்போ தான் வெளியில் வராங்க, அவங்கள பற்றி ட்ரோல் பண்ணக்கூடிய விடயங்களை மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, நம்முடைய வாழ்வியல்லையும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நாட்டில் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி பீகாரில் போய் சிஎம் நேரடியாக போயிருக்காங்க, எதிர்கட்சிகள் 20 எதிர்கட்சிகள் ஒன்று கூடியிருக்காங்க, இந்தியாவில் அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, டைட்டன் அப்படிங்கிற கப்பல் கவிழ்ந்து 5 கோடீஸ்வரர்கள் இறந்து போயிருக்காங்க, டைட்டானிக் அப்படிங்கிற கப்பலை பற்றின வரலாறு தேடலாம். இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள்லையும் சரி கல்லூரிகள்லையும் சரி நீட்டு விஷயமாகட்டும், ஏகப்பட்ட எஜுகேஷன் சைடில் தேசிய கல்விக் கொள்கை ஆகட்டும், ஆளுநர் ஒரு பக்கம் அளப்பறையை கூட்டிக்கிட்டு இருக்காரு, இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை மையமாக வச்சு இந்திய அரசியல் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அரசியல் தெளிவுகளை நோக்கி நம்ம பயணப்படணும். அதை விட்டுட்டு ஒரு பெண் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் நடந்த அந்த நிகழ்வுகளை வச்சு அவங்கள வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அழகல்ல அப்படிங்கிறது தான். இதை நம்ம ஏன் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, எதை பதிவு பண்ணணும் எதை பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையே இங்கே மக்களுக்கு வந்து பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.